இஸ்மில்லா ருஹிமான் ராஹீம் அலமதுல்லா வஸ்லாத் வஸ்லாம் அலா மல்லா நபி அம்மாபாத் நாம் சென்ற எங்களுடைய முஸ்தலஹுல் அஜீத் என்ற பாடத்தில் அஷாத் வல் மஹபூல் என்று இரண்டு வகையான அஜீத்களை பற்றி நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில் அந்த சுதூத் அந்த முரண்பாடு எங்கு நடைபெறும் அது சனதில் அல்லது மத்தனில் அறிவிப்பாளர் வரிசையில் அல்லது அறிவிக்கப்பட்ட செய்தியில் நடைபெறும் என்று சொன்னோம் அது அடுத்ததாக அல் ஹதீஸ் அல் மஹூத் என்றால் என்னவென்று பார்த்தோம் இந்த இரண்டு ஹதீஸ்களுக்குரிய சட்டம் என்னவென்பதையும் நாம் பார்த்தோம் இன்று எங்களுடைய பாடத்தில் நாம் இன்னும் ஒரு புதிய தலைப்புக்கு நாம் வருவோம் அல் ஜஹால்தூ பிர்ராவி அல் ஜஹாலது ராவி அப்படி என்று சொன்னால் அறிவிப்பாளர் யார் என்று அறியப்படாமல் இருப்பது அறிவிப்பாளர் யார் என்று அறியப்படாமல் இருப்பது உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால் ஹத்தசனி ரஜுலுன் எனக்கு ஒரு மனிதர் செய்தியை சொன்னார் ஹஜீத்தை சொன்னார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அங்கே ரஜுலுன் என்ற அந்த வார்த்தை ஒரு மனிதர் என்பது அவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறது யார் என்று தெரியாமல் இருக்கிறது அல்லது ஹத்தனி முஹம்மதுன் எனக்கு முஹம்மது என்பவர் இந்த ஹதீஸை அறிவித்தார் இந்த செய்தியை சொன்னார் என்று நாம் சொன்னால் இந்த முஹம்மது என்பவர் யார் அவருடைய நிறைகுறைகள் எவ்வாறு என்பது தெரியாமல் இருப்பதும் என்னதான் அறிவிப்பாளர் யார் என்று அறியப்படாததற்கு உதாரணமாக நாம் எடுக்கலாம் அந்த அடிப்படையில் இஸ்தலாஹில் நடைமுறையில் அல் ஜஹாலா என்று சொன்னால் ஐ நிர்லாவி அறிவிப்பாளர் யார் என்று தெரியாமல் இருப்பது அல்லது அறிவிப்பாளரின் நிறைகுறைகள் என்னவென்று தெரியாமல் இருப்பது அறிவிப்பாளர் யார் என்று தெரியாமல் இருப்பது உதாரணத்துக்கு ஹத்தனி சதீக்கி என்னுடைய நண்பன் எனக்கு இந்த செய்தியை சொன்னான் என்று நாம் சொல்லுவோம் இப்போ இந்த சதீக் யாரு தெரியாது அல்லது ஹத்ததனி முஹம்மத் அல்லது ஹத்தனி அப்துல் ரஹ்மான் என்று சொன்னோம் இந்த அப்துல் ரஹ்மானுடைய நிறைகுறைகள் என்ன என்று தெரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது அவருடைய நிறைகுறைகள் தெரியாமல் போவது இவ்வாறு இந்த ஒரு அறிவிப்பாளர் அறியப்படக்குரிய காரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மூன்று காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது கசரத்து நோ ராவி ஒரு அறிவிப்பாளருக்கு அதிகமான வர்ணனைகள் இருப்பது உதாரணத்துக்கு அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கி நிறைய துணை பெயர்கள் இருக்கி நிறைய பெயர்கள் இருக்கிறது அதே போன்று பண்புகள் இருக்கிறது நிறைய தொழில்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவருடைய வம்சாவளி அதனுடன் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மேலே கூறப்பட்ட ஏதாவது ஒன்றில் அவருடைய பெயர் பிரபல்யமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பிரபல்யமான பெயரை விட்டுவிட்டு வேறு ஒரு பெயரை பிரபல் பிரபல்லியம் இல்லாத ஒரு பெயரை சொன்னால் அவர் அவரை பற்றிய அறிமுகம் தெரியாமல் போய்விடும் மற்றவர்கள் அவரை வேறொரு அறிவிப்பாளர் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிடும் இது முதலாவது இரண்டாவது கில்லத்து ரிவாயத்தி அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஹதீத்கள் மிக குறைவான ஹதீத்கள் அதனால் அவரிடத்தில் நிறைய பேர் ஹஜீசை என்ன செய்ய மாட்டார்கள் எடுக்க மாட்டார்கள் சில வேளை ஒருவர் தான் அவரிடமிருந்து அதிசை எடுத்திருப்பார் இது இரண்டாவது காரணம் அவர் அறிமுகமற்றவராக இருப்பதற்கு மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால் அத முத்தஸ்ரீஹி பிஸ்மிஹி அவருடைய பெயரை தெளிவாக சொல்லாமல் முழுமையாக சொல்லாமல் சுருக்கம் கருதி சுருக்கமாக கூறுவது அதுதான் நாம் சொன்னோம் ஒரு அறிவிப்பாளர் ஹத்தசனி சதீஹி ஹத்தசனி ஜாரி என்னுடைய பக்கத்து வீட்டால் என்னுடைய நண்பர் எனக்கு இந்த ஹதீசை சொன்னார் என்று சொன்னால் அவருடைய பேரை சொல்லாமல் சுருக்கி சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மூன்று காரணங்களின் மூலமாக ஒரு அறிவிப்பாளர் அறிமுகமற்றவராக கருதப்படுவார் இப்போ ஒவ்வொன்றுக்கும் அவர் உதாரணம் சொல்ல போகிறார் அதில் முதலாவது மிசாலு கசிராத்தி நோத்திர் ராவி ஒரு அறிவிப்பாளருக்கு அதிகமான பண்புகள் பெயர்கள் இருப்பதற்கு உதாரணம் என்ன முஹம்மது பின்னு சா இபு முஹம்மது பின் சா எபின் பிஷர் அல் கல்பி என்று ஒரு ஆளுக்கு பெயர் சிலர் அவரை எப்படி சொல்லியிருக்காங்க சொன்னால் அவருடைய பாட்டனுடைய பெயரை இணைத்து மாத்திரம் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் முஹம்மது பின்னு பிஷிர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ இடையில தந்தையுடைய பெயர் விடுபட்டிருக்கிறது இந்த இடத்துல இன்னும் சிலர் ஹம்மாத் இபின் அஸ்ஸா இபின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முஹம்மதுக்கு பதிலாக ஹம்மாத் என்று போடப்பட்டிருக்கு இன்னும் சிலர் அவருடைய துணை பெயரை சொல்லுகின்ற பொழுது அபுன் நபுர் என்று சொல்லியிருக்கின்றார் இன்னும் சிலர் அபு சாயித் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் அபு ஹிஷாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இவ்வளோ பெயர்களையும் கேட்கக்கூடிய ஒருவர் இது ஒரு பெரியோர் கூட்டம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது உண்மையிலே ஒரு கூட்டம் கிடையாது அது ஒரு ஆளுக்குரிய பெயர் எனவே இப்படி அதிகமான பெயர்கள் இருந்தால் அவர் அறிமுகம் அவருடைய பிரபல்யமான பேரை சொல்லாமல் இங்கே கூறப்பட்ட வேறு ஏதாவது பேர்கள் அவருக்கு சொல்லப்பட்டால் அவர் அறிமுகமற்றவராக கருதப்படுவார் அடுத்ததாக மிசாலு கில்லத்தி ரிவாயத்தி திரு ராவி வ கில்லத்தி மர்ரவா அன்பு அறிவிப்பாளரிடம் இருக்கக்கூடிய ஹதீஸ்களும் கொஞ்சம் அவரை தொட்டு அறிவித்தவர்களும் என்னதான் கொஞ்சம் பேர்தான் அதிகமானவர்கள் கிடையாது உதாரணத்துக்கு நாம் பார்த்தால் அபுல் ஒசரா அத்தாரமி என்று சொல்லக்கூடியவர் தாபி கல்ல ஒருவர் இவரிடத்திலிருந்து ஹதீஸ் கேட்ட யார் என்று பார்த்தால் கேட்டது ஹம்மாஜிபின்னு சலமா மாத்திரம்தான் அவரிடத்தில் ஹதீத்தை கேட்டிருக்கிறார் எனவே இவர் அறிமுகமற்றவர் அப்படி அறிமுகமானவராக இருந்தால் அவரிடத்தில் பலர் என்ன செய்திருப்பார்கள் ஹதீத்தை கேட்டிருப்பார்கள் அடுத்த விடயம் மிசாலு அஜமி தஸ்ரீஹி பிஸ்மிஹி அவருடைய பெயரை தெளிவாக சொல்லாமல் விடுவதன் மூலமாகவும் அறியாமை ஏற்படும் கவுலுர் ராவி அறிவிப்பாளர் சொல்வது போல அக்பரணி ஃபுலான் இந்நாள் எனக்கு இந்த செய்தியை சொன்னார் ஔ ஷேகுன் இந்த ஷேக சொன்னார் ஔ ரஜுலுன் இந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னால் அவர் யார் என்று கண்டுபிடிப்பது அவருடைய பெயர் தெளிவாக கூறப்படாததன் காரணத்தினால் அந்த அறிவிப்பாளர் அறிமுகமற்றவராக மாறிவிடுவார் எனவே இந்த மஜ்ஹூல் அறியப்படாத விடயம் அதாவது அறியப்படாதவர் அல் ஜஹாலத்து மூன்று மூன்று வகையாக வரும் மஜ்ஹூல் அறியப்படாதவர் மூன்று வகையாக வருவார் ஒன்று மஜ்ஹூலுல் ஐன் மஜிஹூலுல் ஐன் என்ன அவருடைய பெயர் தெரியும் பெயர் உதாரணத்துக்கு அப்துல்லாஹிபின் அப்துல் ரஹ்மானு வச்சுக்கோம் அவருடைய பெயர் தெரியும் ஆனால் அவரை தொட்டும் ஒரே ஒருவர் தான் என்ன செய்திருக்கிறார் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் அவர் நம்பகமானவரா நம்பகமற்றவரா என்ற தகவலும் கிடையாது அதுதான் மஜிஹூலுல் ஐன் அவரை தொட்டும் ஒரே ஒரு அறிவிப்பாளர் ஹதீஸ் அறிவித்திருப்பார் அவருடைய நிறை குறைகள் எதுவும் கூறப்படவில்லை எனவே அவருடைய ரிவாயத்தை ரிவாயத்துக்குரிய சட்டம் என்ன என்று கேட்டால் அதமுல் கபூல் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நிறைகுறை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவரை பற்றிய எப்பொழுது அவர் நம்பகமானவர் என்று கூறப்பட்டிருந்தாலே சவிர அப்படி கூறப்பட்டிருந்தால் அவரை அவருடைய ஹஜீஸை ஏற்றுக்கொள்ளலாம் எனவே எவ்வாறு நம்பகமானவர் என்பது நாம் தீர்மானிப்பது அவர் நம்பகமானவர் என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது என்று சொன்னால் இரண்டு விடயங்களில் ஒன்றை கொண்டு தீர்மானிக்கலாம் அதில் ஒன்று அவரை அவரை நம்பகமானவர் என்று அவரிடம் செய்தி கேட்காத மற்றவர்கள் அவரிடம் அதிசை கேட்காத மற்றவர்கள் அவர் நம்பகமானவர் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது அவரிடம் செய்தி கேட்டவரே அவரை நம்பகமானவர் என்று சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் எப்பொழுது என்று சொன்னால் அவரிடமிருந்து செய்தி கேட்கக்கூடியவர் அல் ஜஹுவ அதில் நிறைகுறை பாடத்தை பாடத்துக்குரிய ஆளாக அதை பேசக்கூடிய ஆளாக இருந்தால் அவர் சொல்வதையும் என்ன செய்யலாம் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக அப்படி அறிவித்த ஹஜீஸுக்கு ஏதாவது பெயர் உண்டா விசேஷமான பெயர்கள் உண்டா என்று கேட்டால் இல்லை எனவே மஜுஹூலுல் ஐனாக இருந்தால் அதாவது அவரை அவரிடமிருந்து ஒருவரை தவிர வேறு யாரும் கேட்கோமில்லை அவரை பற்றிய குறையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவித்த ஹதீஸின் நிலை என்னவென்று சொன்னால் அது பலவீனமான ஹதி இரண்டாவது வகை மஜிஹூலுல் ஹால் மஜுஹூல் அல் ஹால் மஜுஹூல் ஹால் என்று சொன்னால் அவரிடமிருந்து இரண்டுக்கு இரண்டு இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார்கள் ஆனால் அந்த அறிவிப்பாளரை பற்றிய நிறைகுறை ஒன்றும் கூறப்படாமல் இருக்கும் அதுதான் மஜ்ஹூல் ஹால் அதுக்கு அல் மஸ்தூர் என்றும் சொல்லப்படும் அதுக்கு அல் மஸ்தூர் என்றும் சொல்லப்படும் எனவே இரண்டு இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் அவரை தொட்டும் ஹதீஸ் அறிவித்திருப்பார்கள் ஆனால் அவர் சம்பந்தமான நிறைகுறைகள் ஒன்றும் கூறப்படாம் கூறப்பட்டிருக்க மாட்டாது எனவே அவருடைய அறிவிப்புக்குரிய சட்டம் என்ன அதை ஏற்றுக்கொள்ளுவதா அல்லது நிராகரிப்பதா என்று கேட்டால் சரியான கருத்து அதை நிராகரிப்பது அவருடைய ஹதீஸுக்கு ஏதாவது விசேஷமான பெயர்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதுவும் ஈஃபுடைய பலவீனமான ஹஜீதுடைய பட்டியல் அது சேர்க்கிறது அதேபோன்று மூன்றாவது வகை அல் முபுகம் என்று சொல்லப்படும் அல் முபுகம் என்று சொன்னால் அல் முபுகம் என்று சொன்னால் அவருடைய பெயர் பெயர் கூறப்படாமல் அங்கு அவர் இடம் பெற்றிருப்பார் அவருடைய பெயர் கூட கூறப்படாமல் அவர் இடம்பெற்றிருப்பார் அதுதான் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஹத்தசனி ரஜுலுன் ஹத்தசனி ரஜுலுன் ஒரு மனிதர் எனக்கு செய்தியை சொன்னார் அவ் ஹத்தனி ஷேகுன் ஒரு ஷேக் எனக்கு ஒரு செய்தியை சொன்னார் என்று சொல்வது போல அவருடைய பெயர் தெளிவாக கூறப்படாமல் இடம்பெற்றிருந்தால் அதுவும் என்ன மஜஹூல் அறியப்படாதவர் எனவே அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா நிராகரிப்பதா என்று கேட்டால் அவருடைய அதிசையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அவருடைய பெயர் எப்பொழுது தெளிவாக சொல்லப்படுகிறதோ அல்லது வேறு அரு அறிவிப்பில் நாம் பார்க்கின்றோம் அவருடைய பெயர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஹதீசை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்போ இரண்டு விடயங்கள் ஒன்று அவருடைய பெயர் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தால் நாம் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு அறிவிப்புகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஹதீஸ் அவருடைய பெயர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதேபோல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஒருவரை பற்றி ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் நிறை அதாவது அவர் நம்பகமானவர் என்று சொல்லப்பட்டு செய்தி அறிவிக்கப்படுகிறது எப்படி ஒருவர் சொல்லுகிறார் அக்பர் அணி எனக்கு நம்பகமான ஒருவர் செய்தி அறிவித்தார் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது ஒரு அறிவிப்பாளரை பற்றி சொல்லப்படுகிறது எனவே அவருடைய அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று கேட்டால் இந்த இடத்திலும் என்ன அறியாமல் இருக்கிறது அப்படிதானே நம்பகமானவர் என்று சொன்னதுக்கு அவர் யார் என்ற செய்தி கிடையாது அதனால் சரியான கருத்து அவருடைய அறிவிப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன அறிவித்தவரிடம் அவர் நம்பகமானவராக இருக்கலாம் மற்றவர்களிடம் அவர் நம்பகமற்றவராக இருக்கிறார் அதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒருவர் அக்பரணி அசிகா நம்பகமான ஒருவர் எனக்கு செய்தி அறிவித்தார் என்று சொன்ன அந்த ஹதீசை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் அது அதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலாவது இடையே இரண்டாவது அந்த ஹதீஸுக்கு ஏதாவது பேர் விசேஷமான விசேடமான பேர் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதற்கு பேர் கிடையாது அந்த ஹதீஸுக்கு நாம் சொல்வதாக இருந்தால் அல் ஹதீஸ் அல் முபுகம் என்று சொல்லலாம் அல் ஹதீஸ் அல் முபுஹம் என்று நாம் சொல்லலாம் அதாவது அறிவிப்பாளரின் பெயர் சொல்லப்படாமல் வரக்கூடிய ஹதீஸ் அதற்கு சொல்லப்படும் என்ன அல் ஹதீஸ் அல் முபுஹம் என்று சொல்லப்படும்